நான் கருவாட்டு குழம்புக்கு நெத்தலி கருவாடை நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான ரெண்டு தக்காளி பழம், கூடவே ரெண்டு கத்திரிக்காய், ப்ளஸ் நம்ம வாழைக்காய், பச்சை வாழைக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். குழம்புக்கு தேவையான அளவு தேங்காய், புளி, முருங்கைக்காய் இவ்வளோ எடுத்திருக்கேன். மிக்சி ஜாரில் அரைமுடி தேங்காய், கூடவே சீரகம், மஞ்சள் தூள், நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லாவே ஒரு பேஸ்ட்டாக அடித்து எடுத்துக்க போகிறோம். இதை இப்போ ஒரு கடாயில் மாற்றிக்கோங்க. கூடவே குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம புளி கரைச்ச தண்ணி இருக்கிறதில்ல அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போது நறுக்கி வச்சுருக்க வாழைக்காய் அதையும் சேர்த்துக்கலாம், ப்ளஸ் முருங்கைக்காய் அண்ட் டொமேட்டோ அண்ட் பிரிஞ்சால், நம்ம நறுக்கி வச்சுருக்க பச்சை மிளகாய், தேவையான அளவு கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து ஒரு நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துடலாம். இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் எடுத்திருக்கேன், கூடவே 1 டேபிள் ஸ்பூன் வத்தல் தூள். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் மசாலா. இது இவ்வளோத்தையும் நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஒரு 20-25 நிமிஷம் நம்ம அடுப்பில் வச்சு நல்லாவே கொதிக்க வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு மூடி வச்சு ஒரு கொதி வந்த உடனே நம்ம வந்து கருவாடை சேர்த்துக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு கொதி வந்த உடனே கருவாடை சேர்த்துக்கிடணும். இப்போ இதே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதோட எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு இதை வந்து நல்லா கொதிக்க வச்சு ஒரு 20 நிமிஷம் ஹையாகவும், 5 மினிட்ஸ் ரொம்பவே மீடியமான ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சு இந்த மாதிரி டேஸ்டான கருவாட்டு குழம்பு செஞ்சு சாப்பிடுங்க.